ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஞ்சகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகடபூஷண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீதரங்க மகநந்திரி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீரங்க நாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நம. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் ஜதாஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. அத்தியற்புதமான ரங்கநாதனுடைய திருவடிகளை என்றுமே ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறதான மகா தேஜஸ்ஸும் மகா பிரபாவமும் தயை என்ற குணத்தையும் தன்னுள்ளே அடக்கியதான அந்த ரங்க திவ்ய பாதுகளுடைய சோத்திரமான பாதுகாசகஸ்தத்தை நாம் சேவிச்சுட்டிருக்கோம். சுவாமி தேசிகனுடைய கிருத்தியிலே ரொம்ப அற்புதமானது இந்த ஓரிரவு ரகசியமான பாதுகா சகசிரம். இதுகாரும் பாதுகையை பற்றி பேசின்னு வந்தோம். 120 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சுருக்கமாக அர்த்தங்களை சேவிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததான பத்ததி பிரதிபஸ்தான பத்ததி. இந்த பத்ததி 5வது பத்ததியாக இருக்கு. இது சுருக்கமான அர்த்தம் ஒருவரே சொல்லணும்னா பாதுகை எப்படி திரும்பி திருவயோத்திக்கு வரா அப்படி என்பதை சுவாமி அடுத்த 20 ஸ்லோகங்களாலே நமக்கு அனுகிரகிக்கிறார். 3வது பத்ததியிலே பாதுகா பிரபாவத்தை பேசியவர் புனக திருப்பவும் இங்கே அவ திரும்பி வரான்னு சொல்றாரே தவிர ஏன் திரும்பி வந்தான்னு காரணம் காட்டுறார். அதுலேயும் அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தையே சுவாமி தேசிகன் பேசுகிறார். இந்த இடத்துல இது முதல் ஸ்லோகத்தில் பிரசஸ்தே ராம பாதாபியாம் பாதுகே பர்யுபாஸ்மஹே ஆண்டு சம்சயம் ஜயோ ராசீத் ஆஷ்டயே தவநவகிரகம் அப்படின்னு போட்டார். ஆசிதேஷு தன்னை அடைந்தவர்கள் விஷயத்திலே மிக்கை தயை உடையவள் ஆண்டு சம்சயம் தயையானது இருக்கு யாருக்கு இருக்கு தடங்கள் இல்லாத இந்த தடையானது பாதுகையிடத்திலே இருந்ததுன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். ராமனுடைய திருவடியை காட்டிலும் மிக உயர்ந்ததான இந்த பாதுகைகளை தியானிக்கின்றோம். யாதொரு பாதுகைகளுக்கு தன்னை அடைந்தவர்கள் விஷயத்திலே மிக்க தயை இருக்கோ தடங்கள் இல்லாத தயை இருக்கோ அவர்களை தியானிக்கிறேன்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இங்க இந்த பத்ததியில பாதுகை எப்படி திருவயோத்திக்கு திரும்பி எள்ளினா அப்படின்றத காட்டுறார். இங்க பாதுகை ஏன் திரும்பி வந்தா அப்படின்னு ஒரு சம்சயம் ஆஸ்திகார் மனசுல இருக்கு. ஏன்னா ராமனை காட்டிலும் இந்த பாதுகைக்கு அயோத்தி வாழ் மக்களின் ஜனங்களுடைய மனசிலேயும் அந்த ஜனங்கள் மேலே இந்த ராம பாதுகைக்கு அதிகமான தயை இருக்கிறதா ஆச்சாரியர் காட்டுறார். அதனாலே அயோத்தியை ரட்சிக்க வேண்டும் அயோத்தி மக்களை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்கோசரம் நம்முடைய பாதுகா தேவியானவள் திருவயோத்திக்கு திரும்பி எழுந்தருளிட்டா. அப்படிப்பட்ட பாதுகைகளை அடியேனான என்றுமே தாசனான இந்த தேசிகன் தியானிக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா என்ன சுவாமி ராமன் வசதி இல்லையா ராமனை வந்து அயோத்தி மக்களுக்கு பிடிக்காதா அப்படின்னா ராமன் பெருமாஸ்தானம் இந்த பாதுகாதேவி ஆச்சாரியஸ்தானம் வகிக்கிறா. எப்பயுமே ஆச்சாரியாலை காட்டிலும் பெருமாளுக்கு ஒரு மகத்துவம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா அந்த பெருமாளையும் காட்டி கொடுக்கக்கூடியதான ஒரு மகத்துவமானது நம்ம ஆச்சாரியாளுக்கு இருக்கு இல்லையா. அதனாலே
பெருமாளை காட்டிலும் ஆச்சாரர்களுக்கு தயை ரொம்ப அதிகம் அப்படி என்னும்படியாக இந்த பாதுகையுடைய பெருமை இங்கே வந்து ஆச்சார ஸ்தானத்திலே ஏழை பண்ணி நம்முடைய ஆச்சாரியன் அதனுடைய பெருமையை ரொம்ப பறக்க பேசுகிறார். அடுத்தது முக்கிய விஷயம் இந்த பதத்தியில் என்னன்னா, அயோத்தி மாநகர் மக்கள் மொத்தமும் துயரத்தில் இருந்தா, ரொம்ப துயரம். ராமன் அயோத்தியை விட்டுட்டு காட்டுக்கு போறார் அப்படி என்று ராமனுடைய திருத்தாயார் அவருடைய லக்ஷ்மணனுடைய திருத்தாயார் தசரதர் கேட்கவே வேண்டாம், வருந்தியே போயிட்டார். கைகேயிக்கும் உள்ளே ஒரு வருத்தம் உண்டு, இருந்தாலும் பரதன் நிமித்தமாக அந்த ரெண்டு வரத்தை கேட்டுட்டு ஆவோ. சரி, எல்லாரையும் சுமந்தரர் கதர்றர் சுவாமி தேர் எடுக்கிறதுக்கு அவர் கஷ்டமாக இருக்கு, ராமனை கொண்டு விட நியமிச்சாச்சே, சரி வேற வழி இல்லை, ராஜகட்டளையா போயெடுத்து ராமனை கொண்டு விடணும்னு அவரும் கிளம்பிட்டார். இந்த சீதை நானும் வருவேன் நட முடிக்கல, லக்ஷ்மணனுக்கு அதீத கோபம், நானும் வருவேன் பிடிச்சி கிளம்பிட்டார் ரெண்டு பேரும். இப்போ பரதாழ்வான் வந்து அண்ணா ராஜ்யத்தை நீங்க வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வந்து கானகத்துல ராமன் இருக்கப்படும் தேடி வந்து பிரார்த்தனை பண்றார் வசிஷ்டரோட வரார் அவரும். ஆனா பெருமாள் என்ன பண்ணார், நான் பித்ருவச்சல பரிபாலனம் பண்ணுவேன் என்பதான இந்த அவதாரத்தினுடைய நோக்கம்பா, ஹே பரதா புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ரொம்ப நயமா சொல்றார். இருந்தாலும் பதருடைய கதறலானது ராமனுடைய அந்த சங்கல்பத்தையும் உடைக்கும்படியாக குலைக்கும்படியாக இருக்கு. அண்ணா நீ வந்தே ஆகணும், என்னால் இந்த காரியம் ஆகாது, கிருப பண்ணி தேவர் அயோத்திக்கு எழுதோ சுவாமின்னு திருவடியை பிடிச்சி கதறார். ஆனா ராமன் வந்து கொஞ்சம் கூட திருவுள்ளம் இறங்கல அந்த இடத்துல. ஏன்னா அப்பா சொல்படி கேட்கும் பிள்ளையாய் நான் இருக்கேனப்பா, தேவருடைய திருத்தாயருடைய கட்டளையும் நான் நிறைவேற்ற வேண்டும், என்னால் வர இயலாது அப்படின்ட்டு பெருமாள் சாதிக்கிறார். அப்போ பரதனிடத்துல ஒரு தயை என்ற விஷயத்தை ராமன் காட்டல அந்த சமயத்துல. அது வந்து என்னாச்சுன்னா, பாதகளுக்கு கோபம் வந்துட்டான், என்ன இது இந்த ராமன் இவ்வளோ கதறான், பரதாழ்வான் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் இறக்க குணம் இல்லாமல் திருவயோத்திக்கு திரும்பாமல் கானகத்துக்கே போவேன் புடிவாதம் முடிக்கிற ராமன் இவருக்கு தயை என்பதே இல்லாதவரோ அப்படி என்பதானு பாதியல் திருவுள்ளத்திலே தெரியுது. அதனால இந்த லோகத்தை காப்பாற்றுகிற ஸ்ரீ ரங்கநாதருடைய பாதிகையை ஞான் தானிக்கிறேன்னு சொன்னார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அப்போ இப்படிப்பட்ட தயை இல்லாத ராமன் திருவடியிலே நான் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? இப்படிப்பட்ட தயை என்ற குணமில்லாத அந்த ஸ்ரீராமனுடைய திருவடியிலே நான் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி கதர்றானே பரதன் வந்து கொஞ்சம் கூட செவி சாய்க்காம இந்த சுவாமி எழுந்திருக்கிறேன்னு பாதிகளுக்கு திருவுள்ளத்தை வருத்தம் ஏற்பட்டது, அதனால இவருக்கு தயை என்ற குணம் இல்லையோ என்பது சகல சகல கல்யாண குணங்களும் நிறைந்த ராமனிடத்திலேயும் இந்த தயை என்ற குணம் இல்லையோ என்று பாதுகை யோஜனை பண்ணி நான் போறேன் சுவாமி திருவயோதிக்கு, நான் போறேன், என் ஜனங்களை விட்டு என்னால் பிரிய முடியாதுன்னு திரும்பி எழுதின அந்த ரங்க பாதுகையை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு தேசிகனத்தில் காட்டுறது இந்த இடத்துல, இந்த ஸ்லோகத்தை ரெண்டாவது ஸ்லோகத்தில். அதனாலே பாதுகை வந்து எப்படின்னா, பெருமாள் நம்ம குற்றம் பண்ணால் பெருமாள் தண்டனை கொடுக்குறார், பரீட்சை பண்ணி நமக்கு வந்து வேலிட்டு பாயும் எடுத்து முள்ளிட்டு பாயும் கணக்காலே நமக்கு ஒரு சிக்ஷை பண்ணி தான் அனுகிரகம் பண்ணுறார். அவன் ஆச்சாரியாரிடத்தை அவன் அபச்சாரப்பட்டாலும் சரிப்போம் நம்ம குழந்த அப்படின்னு கொஞ்சம் பொறுத்துட்டு போயிடுறா, கொஞ்சம் நல்லது அவளுக்கு பண்ண கொஞ்சம் நல்லது பண்ணாலும் நமக்கு பெரியவான ஒரு ஐஸ்வர்யத்தை அவள் அனுகிரகம் பண்ணுறா. அதனாலுக்கு நம்மளுடைய இதுலேயே நாம் தெரிஞ்சது என்னன்னா, நம்ம ஆச்சாரியர்களுக்கு பெருமாளை விட தயை என்ற குணம் அதிகமாக இருக்குன்னு தெரியறது. இதில் தேசிகன் வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிற இந்த ஸ்லோகத்தை என்னன்னு கேட்டால், அவருக்குள்ளமே திருவள்ளுமே கலங்கியிருக்கு. இப்படி ஒரு பக்தன் கதறானே பரமபக்தனாச்சே, உன்னுடைய உடன் பிறந்த குடல் துவக்கமாச்சே, இப்படிப்பட்ட பரதாழ்வான் வந்து கதறான், ராமனை தவிர அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அண்ணா அண்ணான்னு பின்னாடியே ஓடி வருவானே,
அவன் கேட்டும் இந்த தெய்வம் இறங்கலையே, இந்த ராமன் இறங்கலையே. யாரிடத்துல கேட்பான்? அப்பா இடத்துல கேட்பான். தசரதர் போயிட்டார் ஆத்துக வந்து, இந்த ஜேஷ்ட பிராதா பிதுசமானகான்னு சொல்லிட்டு வச்சனம் இருக்கு, அப்பா இடத்துலே தானே குழந்தை வந்து கேட்கிறான். அதுக்கு கூட பெருமாள் இறங்கலையே என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவடியில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தித்து அந்த விஷயமானது அப்படின்ட்டு இந்த பெரியவா வந்து வியாக்கியானம் பண்ணுறான் இந்த இடத்துல. அடுத்தது தசபதன விநாசம் வாஞ்சதோயச்சக்ரே அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். ரகுபதி பத ரக்ஷே ராஜதானீம் பிரயாந்தியான்னு ஸ்லோகத்தை முடித்தார். 123 ஸ்லோகம். சரி, தசரதர் வந்து கைகைக்கு வரம் கொடுத்தார், 14 பெரிய புள்ள காட்டுக்கு போட்டோம்பா, என் பிள்ளை வந்து நாடாளணும்னு சொன்னால் சரி ஆச்சு. இப்போ ராவணன் ராவண சம்ஹாரம் பண்ணுன்னா பெருமாள் காட்டுக்கு ஏழணும். சரி, அதனாலே பெருமாள் எழுந்தள்ளிட்டான். இதில் ராமகாரியம் வந்து முடிஞ்சு போச்சு. தசரதருடைய வாக்கும் சத்தியமாக்கிட்டார் ராமன். ஆனால் பரதன் நிர்பந்திக்கும் பண்ணின போது திருவயோத்திக்கு பெருமாள் எழுந்தருளலை. பெருமாள் எழுந்தருள் இருந்தாக்கா இந்த ரெண்டு காரியமும் கெட்டுக்கு போயிருக்கும். ஆனால் பெருமாளுடைய காரியமும் கெட்டு போகக்கூடாது, பரதனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும். அதனால பாதுகாதேவி யோஜனை பண்ணி நான் போறேன் திருவயோதிக்கு என்று போனதாக இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக காட்ட. அதாவது ஆச்சாரியாளாகிய பாதுகையோருடைய ஒரு உதவி இல்லைன்னா இந்த பெருமாளாலே ஜீவாத்மாக்களுக்கு ஒரு மோட்சம் கொடுக்க முடியாதுன்னு சாய்க்கிறா கலியுகத்தில். அது திரேதாயுகத்திலே பாதுகாதேவி காட்டியிருக்கா நமக்கு. என்னன்னா இப்போ பெருமாள் வந்து திரும்பி போயிட்டா ராவண சம்ஹாரம் கிடையாது, அப்பா சொல்ல மீறிட்டான்னு பழி சொல், வரம் கொடுத்த தசரதருக்கு ஒரு இழுக்கு ஏற்படும், கைகேயிடத்து கைகேய்க்கு கோபம் ஜாஸ்தியாகும். ஆனால் மூணாவது தாயார் சொன்ன வார்த்தையும் காப்பாற்றி அப்பா வார்த்தையும் காப்பாற்றி அந்த சத்தியத்தை மெய்ப்பிக்கும்படியானதானது பரதனுக்கு ராஜ்யத்தையும் கொடுத்துட்டு மெய்ப்பிக்கும்படி காடகம் பெருமாள் மெய்விட்டார் இல்லையா. இது எல்லாமே அசத்தியமாக போயிட்டு இருக்கும். பெருமாளையும் இங்கே வர வச்சுட்டு பெருமாள் ஸ்தானத்திலே பாதுகாதேவி திருவயோத்திக்கு எள்ளி ராமன் எப்படி பரிபாலனம் பண்ணுவானோ ராஜ்யத்தை, அதே போல அவள் பண்ணுவதாலே பேருபகாரமானது யாரால் செய்யப்பட்டது? ராமனாலால் செய்யப்பட்டது இல்லை, சாட்சாத் பாதுகாதேவி பண்ணதான ஒரு பேருபகாரமின் திருவயோத்திக்கு. அவர் ஆச்சார ஸ்தானத்தை ஒரு ஆச்சாரன் எப்படி ஸ்தானம் ஒரு ஸ்தானத்தை இருந்து ஜீவாத்மாக்கள் வைகுண்டம் போவதற்கு பேருபகாரம் பண்ணுறாளோ, இந்த உபகாரத்தினாலே தான் பெருமாள் ஒரு ஜீவனுக்கு மோட்சத்தையே கொடுக்கிறான் அப்படி என்றது. அப்படி என்ற ஸ்திதியிலே நாம் பார்க்கும்போது பெருமாளை விட ஆச்சாரியாள் ரொம்ப வசதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலேயே காட்டுறேன். அடுத்தது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, சரி நமக்கெல்லாம் ரொம்ப வசதி, சாக்ஷாத் பரமபதநாதன் ராமனா அவதாரம் பண்ணார், பிராட்டியும் சீதாதேவியும் அயோனுஜையாய் ஜனகனிடத்துல வளர்ந்து பெருமாளை வந்து தனுர் யாகத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனான் இல்லையா. சரி, அப்போ ராமாவதாரத்தில் இந்த சங்கதிகளாம் மேல் பாசுரத்தை சொன்ன சங்கதிகள்லாம் நடந்தது. அப்பிபேத விநிவிருத்தி சாகசா தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்தியசேத பவதி மகியச பாரதந்த விபவ நமைதிலி அப்படின்னு 124 ஸ்லோகம். இதில் விசேஷம் என்னென்னா, பெருமாள் காட்டுக்கு எழுந்துருன்ற, அம்மா போகாதேன்னு சொன்னால் சுமுத்திரையும் போகாதேப்பா அப்படின்னா, இல்லைம்மா அம்மாவுக்கு பல சமாதானங்களை சொல்லி பெருமாள், இல்லைம்மா உமக்கு தெரியாதா அப்பாவோட சக்கரவர்த்தி நியமனம் இது, நான் போகாமல் இருந்தால் அவர் வாக்கு போய்த்துடுமேம்மா அப்படின்னு பெருமாள் சகல தர்மங்களையும் சொல்லிட்டு கிளம்புறார். சீதைட்ட வந்து நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையாக இருமா, அம்மா சொல்லபடி கேட்டு நடந்துக்கோ, தசரதர் கொஞ்சம் திருமேனி அசக்தமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிளம்புறேன்னு, முடியாது நான் உம்மோடு தான் வருவேன், நீர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தின்னு சாதிக்கிறார் சீதா பிராட்டி, கூட வருவேன்னு ஒரே இடம் சொல்கிறா. இத்தனை துஷ்ட மிருகங்கள்லாம் அங்கே இருக்கே,
நீ வந்தால் உன்னை காபந்து பண்ணணுமே நான் அதுங்கள்கிட்டேருந்து நான் என்னுடைய மேற்கொண்டு என்னுடைய பிரயாணம் தடைபடும் நீ கூட வந்தாக்கான் பெருமாள் சாதிகள் இல்லே முடியாதுன்னு ஒரே அடம் பண்ணிட்டான். பெருமாளுக்கு ஒன்றும் சொல்ல முடியலே அதனாலே சரி அப்படின்னு பெருமாள் சரி வந்துடும் சொன்ன கூட கூட்டுன்னு போன அவளும் ஜடாமட்டிலாம் தரிச்சுன்னு வந்துட்டாங்கன்னு. ஆனால் இதில் விஷயம் தேசிகன் எப்படி பார்க்குறத பாருங்க இந்த சீனை, அதான் ஆச்சாரியாள் நமக்கு. இப்போ பெருமாள் எது சொன்னாலும் தடை சொல்லாதவள் பிராட்டி. சாக்ஷாத் பரமபதநாதன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா தேதாயுதத்தே சூரியவம்சத்திலே தசரதனுக்கு புத்திரனாய் அவதாரம் பண்ணிருக்கு, புத்திரகாமேஷி யாகத்தை வியாஜமாக வச்சுண்டு. சரி, இப்போ சாக்ஷாத் மகாலட்சுமி அயோனிஜையாய் ஜனகரிடத்திலே வளர்ந்து பெருமாள் விவாகம் பண்ணிண்டான். இப்போ பெருமாள் எது சொன்னாலும் கேட்பதுதானு பிராட்டிக்கு, ஏன்னா பெருமாள் வந்து பிராட்டி சொன்னதை கேட்குறானே. திருவானைன் இந்த திருவானை கண்டாய் இவன் ஒவ்வொரு ஜீவன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஏதோ சின்னதாக சிக்ஷை பண்ணி அவனுக்கு வைகுண்டத்தை பெருமாள் பிரசாதிக்கிறான். பிராட்டியோட கடைக்கண்களிலே இந்த லோகத்தை பெருமாள் நடத்துகிறான். அப்படிப்பட்ட பிராட்டி சொல்லி பெருமாள் கேட்குறான்னு பெருமாள் சொல்லி பிராட்டி ஒரு வார்த்தை கேட்கலையே ராம அவதாரத்தில் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நீ பாருங்கோ நீ வராதே, கானகம் ரொம்ப கடுமையாக இருக்கும், வழியில் முள்ளுக்கல்லாம் இருக்குமா, முள்ளுக்கல்லாம் வழியில் இருக்கும், அதனாலே நீ வராதே, துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்குது, அதுக்கிட்டேருந்து உன்னை ரட்சிப்பதற்கு எனக்கு பெரிய பொறுப்பாயிடும், வராதேன்னு பெருமாள் சாதிச்சார். ஆனால் பெருமாள் பெருமாள் வார்த்தை சீதா பிராட்டி கேட்டாளா, நீ இருக்குமே நமக்கு எனக்கு அயோத்தின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாள். உனக்கு கைங்கிற மண்ணு தான் எனக்கு பிரீத்திப்பா, இங்கே வந்து நான் வந்து இங்கே ராஜபோகத்தை திளைத்து கொண்டு இருக்கும்போது நீர் வந்து கானகத்தில் பசிதாகத்தில் இருப்பீரோன்னு சொல்லிட்டு பிராட்டி வந்து சாதிச்சுட்டு உன்னோட வருவேன்னு அடம் பிடிச்சி வந்துட்டான். ஆனால் இந்த பாதுக தேவி என்ன பண்ணா, தேவி என்ன பண்ணானா, பெருமாள் வந்து நியமிச்சார் நீ பரதனோட போய் அங்கே பரிபாலனம் பண்ண வேண்டியது ராஜ்யத்தை, இன்னும் ஒரு வார்த்தை திரும்பி பேசலை. ஏன்னா அந்த ஜீவாத்மாவாகிய பரதனை காப்பதே இந்த தயாதேவியான பாதுகைக்கு முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அதனாலே ராமனை விட எனக்கு அந்த பரதனை ரட்சிக்கணும், அவ்வளோ ஜனங்கள் கஷ்டப்படுறாலே ரட்சிக்க வேண்டும் என்று ராமன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஓடி வந்துட்டாளே திருவயோதிக்கு. அப்போது பெருமாள் வார்த்தையை சொன்னபடி கேட்டவள் யார், பாதுகாதேவி தானே கேட்டா சொன்னபடி, பிராட்டி கேட்கலையே. அதான் பிராட்டினா யார், எங்க சீதாதேவி கூட கேட்கலையப்பா ராமாவதாரத்தில். அதனாலே சீதையை விடவும் மேம்பட்டவளாய் இங்கே பாதுகாதேவி சித்தரிக்கப்படுகிறாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். ஏன் கேட்டா, ஒரு காரியம் ஈஸியா பண்ணணும்னு ஆச்சாரியர் பண்ணிடுவா எல்லா விஷயத்தையும். பெருமாள் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள் சொல்லியும் சீதை வரல, நான் உன்னோட தான் வருவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை பெருமாள் சொன்னார், நீ போயிட்டு போயிட்டு வரையான்னு கிளம்பி கிளம்பிட்டா உடனே உடனே திரும்பி போயிட்டா. இந்த விஷயத்துல சீதா பிராட்டி விடல் ரொம்ப ரொம்ப மேம்பட்டவளாய் பாதுகாதேவி இருக்கான்னு சொல்கிறான். பிராட்டி பெருமாளுக்கு மிகவும் பவ்யப்பட்டவள், அவளை காட்டிலும் இந்த ஆச்சாரியால் வந்து மிகவும் பவ்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்பது வியாக்கியாத்தாளுடைய திருவுள்ள கருத்தாக இருக்குது. இப்போது ஜீவாத்மா இருக்குது, தப்பு பண்ணால் பெருமாள் சிக்ஷிக்கிறார், ஆச்சாரியால் கொஞ்சம் பொறுத்துண்டு சரிப்போ ஏதோ நம்ம குழந்தை சுவாமி இது அப்படின்னு அப்படி இப்படி போக்கு காட்டி நல்ல விஷயங்களை சொல்லி இதை வந்து பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிடறான் இந்த ஜீவனை. ஆ இல்லையா, லோகத்தை ரட்சிப்பதற்காக சீதா பிராட்டி ராமனை விட்டு லங்கைக்கு போயிட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் இந்த பெருமாள் எங்கேருந்து எழுனர், அந்த திருவயோத்தியை யார் ரட்சிக்கிறது, தலைமகன் இல்லை, தசரதர் வந்து சாஞ்சுட்டார், அனாதையாக கழுக்கு திருவயோத்தி, ஒரு பிள்ளை ராஜாவா பட்டம் ஏற்றுக்கணும்னு சொன்னவ வந்து கதறன் வந்து எனக்கு பட்டம் வேண்டாம் பெருமாளை திரும்புவான்னு கதறான், வரமாட்டேன்னு பெருமாள் சொன்னார். சீதா பிராட்டி நீ இரு இங்கே அம்மாவுக்கு சிஷ்யத்தை பண்ணுன்னு பெருமாள் சொன்னார், முடியாது நீ உன்னோட தான் நான் வருவேன்னு கிளம்பிட்டா சுவாமி. அப்படிப்பட்ட ஸ்திதியிலே அந்த ஜனங்களை ரட்சிப்பது யார், ஆச்சாரிய ஸ்தானத்திலேயான பாதுகாதேவி போய் ரட்சிச்சா. இந்த இடத்துல சீதையை விட பாதுகாதேவியானவர்கள் மிகவும் மேம்பட்டவளாக கருதப்பட்டு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார்.
அப்படிப்பட்டதானது இந்த பாதகையினுடைய பிரபாவமானது ரொம்ப இருக்கு. அடுத்தது மந்திராபிஷேக விரகாத் பஜதா விசுத்திம் அப்படின்னு 126 ஸ்லோகம். ஒரு இளவரசு பட்டம் கட்டுறா, ராஜசிம்மாசனத்தில் ஏற்றப்போறா ஒரு சத்திரியன் அப்படின்னாக்கா எவ்வளோ சம்ஸ்காரங்கள்லாம் லோகத்தில் இருக்கு. அது என்ன பண்ணும், ஊரில் பறையடை வச்சு தெரிவிக்கணும், எல்லாருக்கும் தெரிவிக்க, எல்லா ராஜாக்கும் ஆக்மானம் கொடுக்கணும், சகல புண்ணிய தீர்த்தத்திலிருந்தும் தீர்த்த ஜலங்களை கொண்டு வந்து நாலு நட்சத்திரம் பார்த்து அவனுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்ல பட்டாடுகள்லாம் கொடுத்து மந்திரங்கள் முழங்க அவனுக்கு வந்து நல்ல புண்ணிய ஸ்நானம் செய்து விட்டு உயர்ந்ததால் தைலங்களை தடவி பட்டம் கட்டுவது தான் க்ஷத்ரிய தர்மத்தை இருந்து வந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தசரதர் வந்து ராமனுக்கு பண்ணோன்னு காத்துருந்தார். ஆனால் ராமனுக்கு பிராப்தம் இல்லை. பெருமாள் கானகம் போவதுக்கே விதிக்கப்பட்ட விதியாய் அந்த வரங்கள் அமைஞ்சு போச்சு. ஆனால் இது எதுவுமே இல்லை பாதுகாப்பட்டாபிஷேகத்தின் போது. இந்த எந்த சங்கதியும் இல்லை, எந்த ராஜதர்மமும் அனுஷ்டிக்கப்படலை. களம்புன்னு பெருமாள் சொன்னார். ராமனுடைய நியமனத்தாலே வந்த பாதுகையாகிற ராஜ்யத்திற்கு அவ்வித ஸ்நானம் முதலவை இல்லாமலாலே பரிசுத்தமான சிரஸ் எங்கே போய் உட்காரணும்னா அப்பேற்பட்ட உயர்ந்ததான சிம்மாசனம் வந்து உட்காரத்துக்கு இவ்வளோ சம்ஸ்காரங்கள் வச்சுருக்கா. அந்த சிம்மாசனம் அவ்வளோ பவித்திரமானது. ஏன்னா அந்த குரு அந்த சூரிய வம்சத்தில் அப்போலே மகாமகா ராஜாக்கள்லும் வீரியவான்கள்லாம் ஆட்சி பண்ண அந்த இடத்துல உட்காரணும்னா ஒரு பெரிய தபஸ் பண்ணிருக்கணும். பரதாழ்வான் பரம ராம் பக்தனானவன் அவ்வளோ புண்ணியாத்மா சுவாமி, அவ்வளோ சுத்தாத்மாவன், அவ்வளோ தபஸ்வியா இருக்கவே தான் ஒரு தபசுமே இல்லாத அந்த பரதன், அதாவது அவன் பண்ணடைய தன்னுடைய குணத்தாலே எல்லாரும் ஜெயிச்சான். பரதாழ்வான் தன்னுடைய பவ்யத்தாலே, தன்னுடைய தாசியத்தாலே, தன்னுடைய தாசிய குணத்தாலே ராமனையே ஜெயிச்சுட்டான் பரதன். அப்படிப்பட்ட பரதனுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி அவனுடைய சிரஸ்லே இந்த பாதுகாதை போய் உக்காண்டா சுவாமி, ஏதாவது சம்ஸ்காரங்கள் பண்ணாலா பரதன், அவ்வளவு தபசு செய்தபடியாலே நீ திரும்பி எழுந்தருள் இருட்டீர்னு அது பாதுகாதேவி சட்டுன்னு வந்துடுவாளான்னு வரணும்னா எவ்வளோ நியமங்கள்லாம் இருக்குது. ஒரு ராஜ்ய பரிபாலம் ஏற்றுக்கணும்னா எவ்வளோ பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. பரதனோட ஒரு பரம பக்தன் எனக்கு, அவன் சிரஸ்லே நான் உட்கார்றது எனக்கு பெருமை என்றோ அப்படி என்று இந்த பாதுகாதேவி திருவுள்ளை பற்றி நேராக பரதன் சிரஸில் போய் உட்காந்து பாதுகா ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளே இல்லையா. அதனாலே இந்த சத்திரிய சம்ஸ்காரங்கள் ஒன்றுமே இல்லாமல் புண்ணன் நீதாட்டுதல் பறையர் வச்சு தெரிவித்தல் எதுவுமே இல்லை. அவன் பரிசுத்தமான ஒரு குழந்தை, அவனோட ஒரு பரிசுத்தமான இடம் எனக்கு ஒரு ஸ்தானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளே எது எந்த விஷயமே இல்லாமல் ராமன் சொன்ன ஒரு வார்த்தை காப்பதற்காக தூய்மையான பரதன் அந்த பக்தனிடத்தில் போய் சேர்ந்தாள் இந்த பாதுகை அப்படின்ட்டு இது பண்ணான் இந்த இடத்துல. அடுத்தது என்ன கேட்டாக்கா, இந்த லோகத்தை ரட்சிப்பதற்கு ஒரு சமயத்தில் சீதா பிராட்டியும் பாதுகையும் ஸ்ரீ ராமனுடைய திருவடி விட்டு பிரிஞ்சு வந்தா. ஆனால் சீதாதேவி 10 மாதம் பிரிஞ்சிருந்தா. எங்கள் கடைசி ராவண சம்ஹாரத்துக்கு 10 மாதம் முன்னாடி தான் ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போனான். ஆனால் அதுக்கு முன்ன நெடுநாள் முன்னாடியே பாதுகாதேவி ராமனை பிரிஞ்சுட்டா. ஒரே சோக கீதம் சீதை அசோகோணத்தில், என்னை விடு விடுன்னு கதறிண்டே போனான், துருவாபரத்தை கைட்டி போட்டா, நெடுல ஜடாயு வந்து அவர் உபகாரம் பண்ண அதிகம் தாண்டி ராவணன் கூட்டின்னு போய் அங்கே வந்து அசோகவனத்தை உட்காந்து வச்சுட்டான், நித்தியம் துன்புறுத்துறான். என்ன ராமனை விட்டு பிரிந்தோம், ராவணனுடைய அந்த துன்புறுத்தலாம் சீதைக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை, நான் பெருமாளை பிரிந்து விட்டேன் என்ற பெரிய வருத்தம் மட்டுமே சீதைக்கு வேங்கி மேலோங்கி இருந்தது அந்த அசோகவனத்திலே. ஆனால் இங்கே பார்க்கும் இந்த பாதுகாதேவி சீதைக்கு ஒரு வெகுநாள் முன்னாடி இந்த ராமனுடைய ஸ்தானத்தை அந்த திருவடியை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, அவளுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்கோ, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்கோ. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா, பெருமாள் சொன்னதை ஃபஸ்ட்டு கேட்கணும், கேட்டதுனாலே பெருமாளை விட்டு பிரிஞ்சா அதுவே பெரிய துக்கம் பாதகைகளுக்கு. அந்த துக்கத்தை மனசில் அப்படியே பீரிட்டு வரும்படியான ஒரு துக்கம் இல்லையா, பீரிட்டு வரும்படியான ஒரு துக்கம். பர்த்தா ஊருக்கு போகிறேன், அம்மா நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்,
வரதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும், நீ குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு கணவன் வெளிநாடு செல்லும் போது ஒரு மனைவிக்கு இந்த குழந்தைகள்லாம் காப்பாற்றணுமே எப்படி பண்ண போறேன்னு ஒரு பெரிய துக்கம் மேலிட்டு வரும் பாரு, இன்னும் 5 வருஷம் கழிச்சாலும் இவரை நான் பார்க்க போறேன் என்னும்படியாக அந்த அவளுக்கே அவள் மனசுலேயே தோன்றியதான் அவளுக்கே உரித்தான அவளை மட்டுமே உணரும்படியாக ஒரு துக்கமானது பாதிகாதேவிக்கு அப்போ இருந்திருக்கு. 1 நாள், 2 நாளா, 14 வருஷம், சீதையை விட ரொம்ப ஜாஸ்தி பீரியட் பிரிஞ்சிருந்தா பாதுக பெருமாளை. ஆனால் துக்கம் மேலிட்டு வந்த அந்த துக்கத்தோட இன்னும் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, பாதுகா அந்த பாதுகா ராஜ்யம் அந்த அயோத்தியை ரட்சிக்க வேண்டும் பொறுப்பானது ராமன் ஸ்தானத்திலே இருந்து பண்ணும்படியான அடிஷ்னல் பேர்டன் இருந்தது இந்த பாதுகா தேவிக்கு. சீதைக்கு மட்டும் சீதைக்கு என்ன சுவாமின்றது, ராவன் ராமன் என்ன கூட்டம் போனோம் ராமன் என்ன கூட்டம் இது ஒன்று தான் இருந்தது. ஒரு க்ஷணத்தில் ஒரு புல்ல தூக்கிப்பட்டால் ராவணன் சம்ஹாரம் ஆகிடும், ஆனால் ராமன் வந்து பண்ணணும் காத்திருந்தா 10 மாதம். ஒரு வருத்தம்தான் ராமனை விட்டு புரிஞ்சிருக்கோம், ராமனை நான் சேர வேண்டும் என்பது. ஆனால் இந்த பாதுகா தேவிக்கு பெருமாள் எழுந்தருளை பண்ணி கொடுத்துட்டார், பரதனும் ஏழை பண்ணின்னு போயிட்டான், சிம்மாசனத்தை உட்காந்து வச்சான், ராஜ்ய பரிபாலனம் ஆரம்பமாயிடுத்து. ஒரு ராஜ்ய பரிபாலனம் என்பது எவ்வளோ துக்கமான விஷயம் தெரியுமா, எல்லாம் அன்னன்னைக்கு ஒரு புது புது பிரச்சனை கிளம்பும், சூரிய உதயத்திலும் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள 1000 பிரச்சனை, திருப்பி சந்திர உதயத்துக்கு அப்புறம் சந்திர அஸ்தமனத்துக்குள்ளே எத்தனை பிரச்சனை வருமோ தெரியாது. இது எல்லாத்தையும் இந்த பாதுகாப்பை தன்னுடைய தயை என்ற குணத்தாலையும் சாமர்த்தியத்தாலையும் ராமன் எப்படி ஆட்சி பரிபாலனம் பண்ணுவானோ அதை போலே அவள் வந்து இந்த ஆட்சியை பரிபாலனம் பண்ணி சகலருக்கும் ஒரு குறைவன்றி அயோத்தியிலே வாழ்கின்ற அத்தனை ஜனங்களுக்கும் இவா பெரிவா எப்படி பரிபாலனம் பண்ணாலோ அதே மாதிரி ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணி கொண்டிருந்து காப்பாற்றி கொடுத்தாலே பெருமாள் திரும்பி அயோத்திக்கு எழும் பரியந்தம். அப்போ வந்து சீதையை விட ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சது யாரு அப்படின்னு கேட்டால் சாட்சாத்து பாதுகாதேவி தான். அப்போது சீதையை விட மேம்பட்டவள்னு முன்னாடி 124வது ஸ்லோகத்தை சாச்சர் சுவாமி இந்த சா இந்த இதில் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, சீதைப்பட்ட கட்டத்தை விட ஜாஸ்தி கஷ்டப்பட்டவள் இந்த பாதுகாதேவி. ஏன்னா பெருமாள் வந்து திரேதாயுதம் அதுக்கு முந்தின யுகங்களில் துவாபரயங்களே சாட்சாத்தா பெருமாள்கிட்ட நேராக பிரபத்தி பண்ணி போயிடலாம், கிருஷ்ணா காப்பாத்தினா சரி அப்படி டைரெக்டாக பார்த்து சொன்னால் ஓகேன்றுவர். கலியுகத்தில் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஆச்சாரியாள் ஒவ்வொரு ஜீவனையும் இங்கே தன் சிஷ்யனை கண்டுபிடிச்சி அவனுக்கு பெருமாளை பற்றி போதனை பண்ணி நல்வழிப்படுத்தி ஏ சமாஷ்ட பரநியாசம் பண்ணிக்கடா பெருமாள் வந்து பெரிய பொக்கிஷமான வைகுந்தம் உனக்கு கொடுக்க போகிறான்னு அவனுக்கு ஒரு உபன்யாசத்தை பண்ணி இதுதான் நம்ம சம்பிரதாயண்டா இதுதான் பெரியவா காப்பாற்றி வச்சிருக்கான்னு ஒரு ஆச்சார ஸ்தானத்தில் அவளே வகித்து நல்வார்த்தை சொல்லி அவனுக்கு வந்து அந்த பிரபத்தை அனுஷ்டிச்சு வச்சு அந்த ஜீவனை கரைத்தேர்த்துவதற்காக ஆச்சாரால் எவ்வளோ கஷ்டப்படுறா சுவாமி. பெருமாளை மாதிரி சுனிஷ்ட பண்ணிக்க பெருமாளிடம் இருக்கும்போது சுனிஷ்ட பண்ணிக்க இப்போ முடியாது, இந்த யுக தர்மம் நம்ம வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கலை. ஆனால் இந்த கலியுகத்தை ஆச்சாரால் பல கஷ்டங்கள் பட்டு சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணி பாஷிகார் ஆள வந்தாலேருந்து சுவாமி தேசிகள்லேருந்து அதுக்கப்புறம் வந்த ஸ்ரீமத் ஆண்டவராசம் பரம்பரை அப்புறம் வந்து இந்த அகோபிரமண பரம்பரை பரகாலமலை இவாழ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று நகர் நகரமாக சென்று இந்த சம்பிரதாயத்தை பற்றி ஜனங்களுக்கு சொல்லி பெருமாள் வந்து ரொம்ப கிருபாலு அதனால் நீ அவன் திருவடியிலே உன்னுடைய ஆத்மபாரத்தை சமர்ப்பிடா நான் உபகாரம் பண்ணுறேன்னு சொல்லி பரண்யாசாதிகள் பண்ண வச்சு இந்த ஜீவனை எல்லாம் வைகுண்டத்துக்கு ஏற்றி விடுறாளேப்பா. அப்போது பெருமாளை விட இவா எவ்வளோ சிரமப்படுறாங்க, பெருமாள் ஒரு க்ஷணத்தில் எல்லாரும் பண்ணிடுவான், ஆச்சாரியால் அப்படி இல்லை ஒன்றும் பொண்ணு பார்த்து பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணி ஒவ்வொரு ஜீவனையும் மெதுவாக ஏற்றி விடுறாளே. அப்போது ஆச்சாரப்படும் கட்டத்திற்கு அளவில்லாமல் இருக்குது. எப்படி பாதுகாதேவி வந்து அயோத்தி ராஜ்யத்தை தான் சிறசிலையை வகித்து ராமன் எப்படி ஆட்சி பண்ணுவானோ அப்படி பண்ணாலே அதே போல இந்த ஆச்சாரியால் பெருமாளோட வசதியாக இருந்து அவனோட அதிக பரிசிரமப்பட்டு இந்த ஜீவாத்மாக்களை வைகுண்டத்துக்கு ஏத்தரா சுவாமி அப்படி என்பதானது இந்த 127வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக இருக்குது. ரக்ஷார்த்தமஸ்ய ஜகதோ மணிபாத ரக்ஷே ராமஸ்ய பாதகபலம் சமயே தஜந்தியாகா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சாதிச்சு நமக்கு சீதையை விட ரொம்ப கஷ்டப்பட்டவள் ரொம்ப துக்கியாக இருந்தவள் யாருன்னு கேட்டால் சாக்ஷாத் பாதுகாதேவி. ரொம்ப கஷ்டப்படாமல் இருந்தவர் பெருமாள், ரொம்ப கஷ்டப்பட்டு பெருமாள் திருவடிய காட்டி கொடுத்தனும் ஆச்சாரியாள், அந்த ஆச்சாரியால் என்ற பெரிய அந்த ஸ்தானத்தை இந்த பாதுகாதை வகிச்சு அயோத்தி வாழ் அந்த மக்களுடைய சகல துயரத்தையும் எப்படி அந்த
சூரியவம்சத்திலே ராஜாக்கள் எப்படி ஆக்கி பண்ணாலோ அதை போல இவளும் ஆண்டு சகலருக்கும் சகல சௌபாகியங்களையும் கொடுத்தால் தான் ரொம்ப துக்கமாயிருந்து பெருமாள் பெருமாள் திருவடியே ஸ்பரிசித்திருந்து அவளுக்கு பெருமாள் திருவடியே இல்லாம ஆச்சு. இத்தனை வருஷங்கள் பெருமாள் அயோத்திக்கு ராவண சம்ஹாரம் முடிச்சு திரும்பி வர வரைக்கும் அடுத்தது பார்த்தா ராஜ்ய பரிபாலனை அந்த ராஜ்ய பலு எவ்வளோ பிரச்சனைகள் சமாளிக்கும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் இல்லையா, இது எல்லாத்தையும் தன் சிரசிலே வகித்தவள் சாக்ஷாத் யாரு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பாதுகாதேவி தான் அப்படின்னு ஸ்லோகத்து இந்த ஸ்லோகத்தையே சுவாமி சாய்க்கிற நிறையா சாட்சின்னு போகிறேன் நிறையா. இந்த பாதுகா பரத யாழ பண்ணணும் போது என்னன்னா இந்த அவரிடத்துல யாருன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா வால்மீகி முனிவனுடைய பரம சிஷ்யரான பரத்வாஜ முனிவர் காட்டில் கிடந்த பல வகையான வஸ்துக்களையும் கொண்டு வந்து இந்த பாதுகைக்கு காணிக்கையாக செலுத்தினார். ஏன்னா பாதுகா ராஜ்யம் மேம்பட்டதாக இருக்க போகிறது, ராமனுடைய அவன் பாதுகை ரொம்ப பிரபாவசாலியாக இருக்காள் இவள், அதனாலே அவளை நமஸ்கரிக்கும் போது ஒரு பெரியவாளை பார்க்கும்போது கையில் உபகாரம் இல்லாமல் பார்க்கக்கூடாது என்பதை இந்த சீன் நமக்கு காட்டுறது. குழந்தை ராஜா அப்புறம் பெரியவன் சாள்லாம் நம்ம பார்க்கும்போது பெருமாள் இவாளை பார்க்கும்போது பெருங்கையோட போய் சேவிக்கிற ஒரு மன புஷ்பமான பெருமாளுக்கு ரெண்டு பழத்தையான கொடுக்கணும், குழந்தைக்கு அதுக்கு பிடிச்ச வஸ்துவை கொடுத்து தான் குழந்தைய கொஞ்சணும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்கிறதில்ல, அதை ரிஷிகளே நமக்கு காட்டி கொடுத்துருக்கா. பாதுகாதேவி சேவிக்கும் போது தன் சக்திக்கு உண்டதான இந்த கானகத்திலே கிடைக்கக்கூடதான கணிகாய்களை சமர்ப்பித்து அவள் வந்து பாதுகாதேவியை சேவிச்சதாக 131 ஸ்லோகத்தை சொல்கிறார். ஏன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ண போகிறா, ராஜா ஸ்தானம் வகிக்க போகிறாவோ, ராஜ்ஞி ஆக போகிறா, அதனாலே அந்த அனுஷ்டானத்தை பண்ணி காட்டார். அந்த இடத்துல அயோத்தி மக்கள்லாம் பெருமாளை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா, சரத்காலத்தை மழை கொட்ட போகிறது, ஐப்பசி மாதத்தில் வந்து எப்படின்னா அடமழை பெய்யும், கொட்டி தீர்த்தலும் ஐப்பசி கார்த்தியில், ஆவணி மாதத்தில் தூத்தல் ஆரம்பிக்கும். இந்த பெருமாளை பிரிஞ்சு இருக்கக்கூடியதான அந்த அயோத்தியருடைய மக்களுடைய மனசு ஐப்பசி மாதம் மழை மாறி இருந்துதான். ஆனால் பாதுகாதேவி எப்போ அயோத்திக்கு ஏழன் வந்துட்டாலோ ஒரு சின்ன சின்ன தூத்தல் அவ்வளோ மனம் தாங்க முடியாது, கொஞ்சம் தூத்தல் தான் சமாஜம் தீர்த்தம் வந்துடும் சொல்லும்போது அதை கொஞ்சம் மிருகப்படுத்தி ஐப்பது மாதம் ஐப்பது மாதத்திலே ஆவடி மாதம் பிறந்தது போல இருந்தது என்பதை இங்கே வந்து இந்த இடத்துல ரொம்ப ஆச்சாரியால் அற்புதமாக வியாக்கியானங்களில் நமக்கு வந்து ரொம்ப பிரசித்தராக காட்டுறா இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், இந்த ஜீவாத்மாக்களை ரட்சிப்பது யார், பெருமாள் ரட்சிக்கிற பெருமாள் வந்து ரட்சிப்பேன எப்படி ரட்சிக்கணும் அப்படின்னா ராமனாகிய பெரிய சிம்மம், காட்டுக்கே பெரிய ராஜா சிம்மம் தானே சொல்றோம், சரி அவனுடைய தேவியானவள் பாதுகாதேவி கூட இருக்கா, ராமனுடைய குழந்தை யாரு அப்படின்னா பரதாழ்வான் தான் குழந்தை, என்ன சுவாமி லவகுச்சா இருக்காளே அப்படின்னா அது பின்னாடி, இப்போ பேசப்படுறது பாதுகை பிரபாவம் பேசின்னு இருக்கோம். ஏன் ராமனுக்கு பரதன் குழந்தைன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைமகன், ஒரு பெரிய அப்பா இருந்த பெரிய சக்கரவர்த்தி இருந்த தசரதன் வந்து வரத்தாலே தன்னுடைய உயிரை மாச்சுன்ட்டார், ஆனால் புத்திரசோகமானது ரொம்ப கொடியதுன்னு தெரிய வச்சுட்டு போயிட்டார். அவர் பெரிய பிள்ளையும் காணத்துக்கு போயிட்டால் வரத்தினுடைய பலனாக பரதன் வந்து ரெண்டாவது குமாரனாக இருந்தாலும் எப்போ அப்பா இல்லையோ ஜேஷ்ட பிராதா பித்ருசமானகா என்று சொல்லும்படியாக பெருமாளையே தன் தந்தையாக நினச்சிட்டு ஓடி வந்து அப்பா அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணான். அப்போது இந்த பரதனை காக்கும்படியானது அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் பெருமாளுக்கு இருக்கு இல்லையா, பெருமாளுக்கு தான் இருக்கு. அப்போ பெருமாள் ரட்சிக்கணும்னா எல்லா விதத்தையும் அவனை ரட்சிக்கணும், பரதனாகிய சின்ன சிங்கக்குட்டி, பெண் சிங்கமான நம்முடைய தயாதேவி, ஆண் சிங்கமான சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பெரிய சிம்மமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, இவா மூணு பேர் இருக்கா. திடீர்னு பார்த்தா எதிர ஒரு மதம் பிடிச்ச பெரிய யானை அவ்வளவு பெருசு,
ஏன்னா அது அத்தனை அகங்காரம் அகங்காரங்களையும் சந்திர சூரியாலெல்லாம் கூட கீழே போட்டு மிதிக்கும்படியான ஒரு ராவணன் என்ற பெரிய மதம் பிடிச்ச அந்த கஜமானது வந்து நிற்கிறது. இந்த கஜத்துக்கிட்டே இந்த சின்ன சிங்கக்குட்டியான இந்த பரதாழ்வானை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு பெருமாள் யோஜனை பண்ணும்போது, ஒன்று அதை வந்து ஓட்டி விடணும், தான் வழிக்கு பணியை வச்சு ஓட்டி விடணும், இல்லை சம்ஹரிக்கணும் இல்லையா. அப்போ பெருமாள் என்ன பண்ணார், அதை சம்ஹாரம் பண்ணோன்னு வந்து சங்கல்பிச்சுட்டார். இப்போ இந்த பாதுகாதேவி பரதனை எப்படி ரட்சிப்பறது, போய் சண்டைக்கு போனோம், அதனால என்ன பண்ணுவா, உடனே பாதுகாதேவியை நியமிச்சார். ஏ பாதுக, பரதனை கூட்டி நீ உள்ள போ அப்படின்னு நியமனம் பண்ணிட்டார். இந்த பாதுகாதேவன் பெண் சிங்கத்தின் ஸ்தானத்தில் இருந்து சின்ன குட்டி சிங்கமான பரதாழ்வானை தான் அரவணைச்சுண்டு திருவயுதை கொண்டு பாதுகாப்பாக வச்சிருக்கான். அப்போதான் ராமன் நிர்பயமாக இந்த ராவணனை எதிர்கொண்டு சம்ஹரிக்க முடியும். ஏன்னா அவன் வந்து இந்த பெண் சிங்கத்தையும் இந்த குட்டி சிங்கமான பரதாழ்வானையும் ஒரு இம்சம் பண்ணிட்டா பெருமாள் இவாளை வந்து காக்கிறதுக்கு தான் மனசு இருக்குமே தவிர அவனும் சண்டை போடும்போது தடப்பட்டு போயிடும். அப்போது இந்த பரதனை காத்து ரட்சித்தது யாரு, பெண் சிங்கமான ஸ்ரீ பாதுகாதேவி இல்லையா, பெண்சிங்கமான பாதுகாசேவி. இப்போ நமக்கே தெரியும் சுவாமி, நம்ம வாரத்தில் ஒரு குழந்தை இருக்கான், மூணு பேர் இந்த வாசலில் வந்து நம்ம பேசின்னு இருக்கோம், திடீர்னு பார்த்தா எதிராத்திலையும் பெரிய சண்டை நடக்கிறது, ஏதோ ஒரு ஒரு கலவரம் வருதுன்னு சொன்னோடனே அந்த குடும்பத்து தலைமகன் புருஷன் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போங்கோ அப்படின்னு ஒரு அதட்டு போடுவானா இல்லையா. அதே மாதிரி பெருமாள் பண்ணார். ஆனால் அந்த பாதுகாதேவி பெருமாளுடைய வார்த்தையை சிரசா மேற்கொண்டிப்பார். இந்த இடத்துலையும் பெருமாளுடைய வார்த்தையை பாதுகாதேவி கேட்குறா பாருங்கோ, முதல்ல சீதையை விட மேம்பட்டவள் ராமன் வார்த்தை கேட்டான்னு சொன்னால் இங்கேயும் அந்த விஷயம் வருது. அப்போது அந்த பெருமாள் சொன்னவொடனே என்ன பண்ணால், அவளுக்கு உண்டான கடமையானது என்ன, பரதனை வந்து காக்க வேண்டியது இல்லையா, அதனாலே தானே ஒரு தாய் சாலத்திலிருந்து சின்ன சிங்கக்குட்டியான பரதாழ்வானை ரட்சிப்பதற்கு அவள் வந்து பெருமாள் சொன்னவுடனே கிளம்பிட்டா, அதனாலே பெருமாள் வந்து சுலபமாக ராமனை வந்து வதம் பண்ணி முடிஞ்சுது. இவள் கூட இருந்தால் இவளை ரட்சிப்பது தான் பெரிய விஷயமாக இருக்குமே தவிர அவனை சண்டை போடு தடையாகும். அதை தான் ராவன் முதலே சீதை கிட்ட சொன்னார், நீ கானகத்துக்கு வந்தாக்கா உன்னை ரட்சிப்பது மட்டும் எனது கடமையாக போயிடுமா, என் இது இதர காரியங்கள் ஆகாது, என் கூட வராதுன்னு சொன்னார். முதல்லே கேட்டுந்தான் ராவணன் தூக்கின்னு போயிட்டுருக்க மாட்டான் சீதையை இல்லையா. அப்போ ஒரு நிர்பந்தமானது சீதையை தேடும்படி அவர் சுவகத்தில் ராமன் பத்து மாதம் இருந்தார். ராவணன் எப்படி ஜெயிக்க போகிறோன்ற சுவகத்திலையும் இருந்தார். இந்த சுவகத்தை கொடுக்காதவள் பாதுகாதேவி. பெருமாளுக்கு யார் கொடுக்கல, பாதுகாதேவி கொடுக்கல. எதனால, நான் பெருமாள் சொன்னவொடனே பரதனை கூட்டின்னு போயிட்டா அயோத்திக்கு, பாதுகாராஜ்யம் போய் ஆரம்பித்தாச்சு. அந்த குழந்தையை காபந்து பண்ணி குழந்தையை மட்டும் காபந்து பண்ணல, அந்த அயோத்தி வாழ் மக்கள் அத்தனை பேரையும் அவர்கள் திருவுள்ளம் குளிரும்படியாகவும் ராமனுடைய திருத்தாய வசிஷ்டர் இவாயெல்லாம் ராமன் ஆட்சி பண்ணால் எப்படி சுகித்திருப்பார்களோ அந்த சுகத்தை பாதுகாதேவி எல்லாருக்கும் கொடுத்தா அப்படின்னு ஒரு உருவகப்படுத்தி ஒரு கதை மூலமாக இத்தனை விஷயம் சொல்கிறேன் நான் சுவாமி தேசிகன். ஒரு ஸ்லோகம் தான், நாலு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் வந்து இவ்வளவு விஷயங்களை சுவாமி தேசிகன் உள்ளடக்கி வச்சிருக்கேன். அப்பேற்பட்டதான ரொம்ப பெருமிகுந்த இந்த பாதுகை, இந்த பாதுகை எப்படி வந்து இந்த திருவயோத்திக்கு ராமனிடத்தேன்னு பிரிஞ்சு திரும்பி போச்சு என்பதை ரொம்ப அற்புதமாக இந்த 138வது ஸ்லோகத்தை அழகாக சுவாமி தேசிகன் நமக்கு வந்து காட்டி கொடுத்துருக்கார். கடைசியிலே ராமனுடைய பிரிவை கூட இந்த ஜனங்கள் வந்து சகிச்சுருவா, ஆனால் சாட்சாத் இந்த பாதுகையுடைய பிரிவை ஒரு க்ஷணகாலம் கூட அவர்களாலே பிரிய முடியவில்லை. அதனாலே பாதுகாதேவி அவருடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணும்படியாகவும் பெருமாளுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு நடக்கும்படியாகவும் தான் நடந்து கொண்டு இந்த பாதுகாராஜ்யத்தை ஆண்டு வந்து பரதனையும் ரட்சித்தாள் என்பது இந்த அதாவது இந்த பத்ததியினுடைய சாரார்த்தமாக இதில் இருக்குது. இதில் மேலும் எப்படின்னா, நிறையா பசுமாடு வச்சுருக்கோம், பசுமாடு மேய்ச்சின்னு இருக்கான், மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போகிறான் சுவாமி. மேய்ச்சல் போகும்போது கூட கண்ணு கூட்டி சில சமயத்தில் கூட்டின்னு போக மாட்டான், கட்டி போட்டு வந்துடுவான் இங்கேயே. ஆனால் இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணணும், தன் தாய் பசு எப்போ திரும்பி வரணும்னு காத்துன்னு இருக்கும். எப்போ அது இருக்கு சப்தம் கொடுத்து அம்மா அம்மான்னு கத்தின்றே இருக்கும். அதை போலே ஒரு தாய் பசு தன் கண்டுக்குட்டியை பார்ப்பதற்கு எப்படி திரும்பி நாடி அந்த திருப்பி புட்டியில் வந்து அடையுமோ
அதே போல ராமனிடத்திலே கானகம் சென்ற பெரிய தாய் பசுவான பாதுகாதேவி தன்னுடைய அந்த பசு இருக்கு, அதனுடைய ஜனங்கள் இருக்கே, அதை பார்ப்பதற்கு கிடுகிடுகிடுன்னு ஓடி வந்து அப்ப ராவன் சொல்லுவான் காத்திருந்தா, ஓடி வந்து பரதன் என்ற குழந்தையை அணைத்து கொண்டாள் அப்படி என்பதானது அந்த கடைசி ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக இங்கே வந்து காட்டுறார் ஆச்சாரியர். அடுத்த பத்ததியை நாளைக்கு தேசிகளுடைய அனுகிரகத்தோடைய பாதுகாதேவனுடைய நியமனத்தோடைய அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.